திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ளதை செய்யாமல் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற கோட்பாட்டில் செல்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் தொண்டாமானூர் ஊராட்சியில் ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தொண்டாமானூர் ஊராட்சியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தொண்டாமானூர் மற்றும் அகரம் பள்ளிப்பட்டு ஊராட்சிகளை இணைக்கும் பாலம் மிகவும் தரமற்ற வகையில் கட்டப்பட்டுள்ளதால் தான் வெள்ளப்பெருக்கு வரும்போது உடைந்து தரைமட்டமானது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு வந்த பாலங்களே பல்வேறு இடங்களில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும், திமுகவினர் செய்யும் தவறுகளை மறைக்க அதிமுக ஆட்சியை குறை சொல்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் எந்த கட்டடமும் சரியாக இல்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற நிலையில் உள்ளதாக விமர்சனம் செய்தார். அரசாங்கம் வந்து வலுநிலை கொண்டு வந்து ஆய்வு செஞ்சாங்க. இந்த ஆய்வு அறிக்கை அரசாங்கத்தில் வந்திருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சு தெரியல. அரசாங்கம் மேலும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சுற்றுச்சூழலோட எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது. தரங்க ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதற்கு சான்று.